இப்போ சவுந்த சார் வந்து இந்த சினிமா வந்து அந்த உடும்பு பிடிமா பிடிச்சிருக்காரு. அவர் அந்த பிடி யாரும் விளக்கவே முடியாது. எப்படியும் சினிமாவில் பெருசாக வெற்றி அடைங்கிற ஒரு வைராக்கிய லட்சியம் அப்படின்னு அந்த சினிமா விட்டு அவருக்கு வேற ஒன்று தெரியாதவருக்கு அதை நேயிச்சு சுவாச்சுக்கு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நினைக்கிற இடத்த அடைஞ்சுவார். நம்ம ஹீரோ விமல் சார், அவர் ஃபோனில் எப்படி பேசினாங்கண்ணா சார், படத்தில் அப்படி அவர் திறமை கட்டிடுவார். மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவர். களவாணிலாம் அவருடைய திறமைக்கு எடுத்துக்காட்டு. எத்தன் தானே? ஆமாம், நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எத்தனைலாம் பார்த்து அவரை மறந்துட்டேன். என்னப்பா அந்த டயலாக் பேசிட்டு இருக்காருன்ட்டு. இந்த டயலாக் அப்படியே லைவாக அப்படியே ஃபோவில் பேசுவாங்கள்ல, அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார், அதுக்கடுத்து அப்படியே அந்த ஃபோவில் பேசுகிறது யாருன்னா நம்ம விமல் சார் தான். எவ்வளோ நினைத்து இருக்காங்க சரி, அதான் பேசிட்டே இருப்பார். அப்படி ஒரு நடிகர் அவர். நடிகர் மோகன் சார், அவர் வந்து லவ் பண்ணுவார், லவ்வர் காதலிக்காக உயிரை விடுவார், அப்படி இப்படி நடிப்பார். அதே நேரத்தில் இன்னொரு படத்தில் பார்த்தா காதல் உயிரை எடுத்துருவார், ரெண்டும் விட்டாகும். அப்புறம் காதலிக்காக அவ்வளோ தியாகம்னு எல்லாம் பண்ணுவார், அந்த படம் ஹிட்டாகும். இன்னொரு படத்தில் காதலியை கற்பமாக்கி கைவிட்டுருவார், அதுவும் சொல்லி வச்சு இப்படி ஓடும். கொலை பண்ணுவார், காமெடி பண்ணுவார், பாசப்பறவைட்டு பாசத்தை கொட்டுவார். என்ன வேஷம் கொடுத்தாலும் அப்படி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் மோகன். எனக்கு என்னை பற்றி இப்போ திரையுலகில் மோகனுக்கு அப்புறம், நடிகர் மோகன் அவர்களுக்கு அப்புறம் எந்த கேரக்டர் கொடுத்தா நடிக்கக்கூடிய ஹீரோ யாருன்னா விமல் சார். அவர் அந்த திரையுலகம் இன்னும் சரியாக பயன்படுத்தலை. அவருக்கு அவருக்குள்ள திறமையை நம்ம இன்னமும் பயன்படுத்தாமல் இருக்கோம். அதை கரெக்டாக பயன்படுத்தின படம் இப்போதைக்கு வந்த படத்தில் துடிக்கும் கரங்கள். விமலா அப்படி ஒன்று நம்மளே ஆட்சிப்படுவோம். ஆக்சுவலில் கிட்னி படம் எடுத்திருக்கார். படம் நான் பார்த்துட்டேன். எந்த வகையிலுமே குறையில்லாத படம். ஒளிப்பதிவாக இருக்கட்டும், நம்ம ஹார்ட் டைரக்டர் பேர் என்ன, அவ்வளோ ஒர்க்கு, அவர் ஒர்க்கு. நாங்களாம் இயக்குனராக அந்த பார்க்கும்போது தான் ஒரு செட்டப்பில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஆர்ட் டைரக்டர் அவ்வளோ குழச்சிருக்கார் அவர். அது மாதிரி வசனம் மேக்கிங் வந்து இதெல்லாம் ஒரு மிக பெரிய கோடிக்கணக்கில் எடுக்கிற படத்துக்கு இந்த மேக்கிங்லாம் இல்லை. அந்த டோன்லாம் பார்த்துருப்பீங்க, டீட்டர்லாம் எல்லாமே இந்த படத்தில் எல்லாம் நிறைவாக இருக்க படம். அது மாதிரி ட்விஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் வைக்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இயக்குனரை கூட ஆடியன்ஸ் அறிவாளியாக இருக்கான். நம்ம சினிமாக்காரங்க கூட சினிமா பார்க்குறவங்க இன்றைக்கி புத்திசாலி. நம்ம அதை ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் 6 மாதம் உட்காந்து அதுலேயே பேசி பேசி படம் எடுக்கிறோம். அந்த 6 மாதத்தில் 600 படம் பார்த்துறான். யார் டைரக்டர், யார் கேமராமேன், என்ன அவார்டு வாங்கியிருக்கு, அதை பார்த்துட்டு அவன் 6 மாதத்தில் அவன் 600 படம் பார்த்துட்டு தான் அடுத்த 9 படம் பார்க்குறான். அப்போ அவன் எவ்வளோ அறிவாளியாக இருப்பான். அவன் அறிவாளி நடித்து படம் எடுத்தால் தான் நம்ம நல்ல படம் எடுக்க முடியும். நம்ம தான் அறிவாளி நடித்தா போக வேண்டிதான். ஆனால் துடிக்கும் காரணங்களில் வேல்தாஸ் அவருடைய ஸ்கிரிப்டோட உழைப்பு, ஸ்கிரிப்டு மேக்கிங் எல்லாம் அவர் வந்து அவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு. ஒரு இயக்குனராக இந்த பாம்புகள் பாம்பறிப்பாங்கள்ல, அந்த இயக்குனரால் தான் அது அதை உங்களை உணர முடியும் முழுக்க. அது அது இன்னொன்று சினிமா ஃபுல்லாக நேசிக்கிறனால தான் எடுக்க முடியாது. ஏதோ படம் கிடச்சிருச்சு படம் எடுத்துருவோம் அப்படின்னாலும் வராது. ஒவ்வொரு ஃப்ரேமு அந்த டோனு டைலாக்கு எங்கெங்கே ட்விஸ்ட்டை ரிலீவ் பண்ணணும் அந்தளவுக்கு. ஆனால் துடிக்கும்காரர்கள் வந்து இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு இப்போ ட்ரெண்ட்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள எல்லா யூத்துக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இந்த துடிக்கும் கரங்கள் அமையும். மிகப்பெரிய வெற்றி அடையும். வேல்தாஸுக்கும் விமல் சாருக்கெல்லாம் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சண்முகம், சவுந்தர்,
எல்லாருமே அதில் பேர் கிடைக்கும். அப்புறம் இதுலேருந்து விமல் சார் கேரக்டர் வந்து யூடியூபர், ஆமாம், அதனால தான் நீங்கள் எல்லாருமே அந்த யூடியூப் பற்றி பேசினாங்க. இன்றைக்கி இந்த இதே சூப்பர் ஸ்டார் மேட்ரு தான். இன்றைக்கி 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு பட்ஜெட்டை படம் எடுக்கும்போது அதை ஒரு நடிகரோட ரசிகர் மட்டும் பார்த்தா அந்த வசூல் எடுக்க முடிய முடியாது. நம்மளால் ஒரு பெரிய நடிகரோட ரசிகர் மட்டும் பார்த்தா வசூல் எடுக்க முடியாது, மற்ற நடிகரோட ரசிகரும் படம் பார்க்கணும். அதை கெடுத்துடக்கூடாது யூடியூப் சேனல்லாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவர் பெருசாக இவர் பெருசாக இதெல்லாம் தேவையில்லை. அரசியலாக பண்ணிக்கிருக்கோம், நாங்கள் அரசியல் பண்ணிக்கிருக்கோம், சினிமாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் இவருக்கு இந்த பட்டத்தை கொடு, அவர் அந்த பட்டத்தை கொடுக்கணும், நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க, பட்டிமன்றம் இருக்கிறீ, நீங்கள் வியூவர்ஸ் ஏற்றுருக்கும், நீங்கள் பொழப்பு நடத்துறக்கும், நீங்கள் சம்பாதிக்கிறக்கும் தயவு செய்து எங்கள் குடும்பத்தை கை வச்சிக்காதீ. எங்கள் படத்தில் எல்லோரும் பார்க்கணும், ரஜினி படத்தை விஜய் ரசிகர் பார்க்கணும், அஜித் ரசிகர் பார்க்கணும், சூர்யா ரசிகர் பார்க்கணும், எல்லா ரசிகரும் பார்க்கணும். விஜய் சார் படத்தை அஜித் ரசிகர் பார்க்கணும், ரஜினி சார் படத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இது பட்ஜெட் சாதாரண விஷயம், இன்றைக்கி 300-400 கோடிங்கிறோம். நீங்களாட்டு அரசியல் போயிட்டு அரசியல் மாதிரி இவன் ஓட்டு போட்டால் அவனு ஓட்டு போடாத மாதிரி அது இல்லை. நாங்கள் எல்லோரும் ஓட்டு போடணும் சினிமாக்காரங்க. இன்றைக்கே ஒரு 10 நாளாக எதுங்க இது இது வேறு எது டாபிக் இல்லை சினிமா, இது இதே எனக்கு எங்கள் எங்களுக்குள்ளேயும் பிரிவு இருப்பது, ரசிகர்களையும் எனக்கு பிரிவு இருப்பது தெரியா. ரசிகர்களை பசி புரிஞ்சுங்க, எல்லா நடிகர் ரசிகரும் புரிஞ்சுங்க. இந்த நடிகர் சண்டையை, இந்த பட்டம் சண்டையை அவங்க யூவர்ஸ் ஏற்றுருக்கும், அவங்க வருமானத்துக்கு பண்ணுறாங்க. தயவுசது நீங்கள் பள்ளியிட ஆகிக்கிறாரு. நீங்கள் ரஜினி ரசிக்கணும், விஜய் சார் ரசிக்கணும், அஜித் சார் ரசிக்கணும். இங்கே இவங்க விவாதத்துக்கும் இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம பிரிவு வந்துடக்கூடாது. இது ஜாதி மேட்ரா மதம் மேட்ரா அதுவும் இருக்கக்கூடாது உலகத்தில். இதுன்னு எங்கள் பெரிய ஜாதி கூட மதம் இருக்கணும்னு நினச்சிக்கிறதுல என்ன ஒரு நடிகருக்குள்ள என்ன பிரிவு உண்டாக்குறோம் நம்ம? அங்கே ரசிகர்கள் உசாராயிருங்க. ஒரு ஜாதி வச்சு ஒரு அரசியல் பண்ணால் மக்கள் உசாராயிடணும், மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணால் அங்கேயும் மக்கள் உசாராயிடணும். அதே மாதிரி இந்த சினிமாக்கள் நடிகர்களை வச்சு நீயா அவர் பெருசு இவர் பெருசுன்னு ஒருத்தர் பேச ஆரம்பித்தா எங்களுக்கு சினிமா தான் பெருசு. எந்த நல்ல நல்ல படம் கொடுக்குறோ அதை நம்ம கொண்டாடுவோம், அவ்வளோதான். இந்த ஜெயலலிதா வந்திருக்கு பெரிய கலெக்ஷன், அடுத்த விஷயம் படம் வந்து அது நல்லா இருந்தால் அதுவும் பெரிய கலெக்ஷனாக போகும். சினிமா பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம், எங்களுக்கு கலெக்ஷன், எல்லா படமும் ஓடணும், அப்போ சிவன் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சண்டை போட்டுட்டு எங்களுக்குள்ள பிரியம் உண்டாக்காதீங்க, அதுக்கு ரசிகர்கள் பள்ளியாட ஆயிடக்கூடாது. துடிக்கும் கரங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இவங்க உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், அது கிடைக்கணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.